ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மாலா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான ஃப்ளவர் வேஸை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஃப்ளவர் வேஸை நம்ம பாண்டியில் இருக்க கொசக்கடை ஸ்ட்ரீட்டில் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் ஃப்ளவர் வேஸ் வாங்கணுன்னே அங்கே போகலை. நான் எப்போதுமே ரெகுலராக இவங்கக்கிட்ட தான் நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்குவேன். மண்பானை ஏதாவது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். அவங்க ரொம்பவே ஸ்வீட்டான லேடி. அவங்கக்கிட்ட நான் வந்து கிளாஸ் வாங்கலான்னு போயிருந்தேன். அப்போ தான் நான் வந்து திடீர்னு அந்த ஃப்ளவர் வேஸ் பார்த்தேன். அது ரொம்ப உடஞ்சி எம்சிலாம் போட்டு ரொம்ப பழசாக ரொம்ப அடியில் இருந்துச்சு. நான் அப்போ அதை பார்த்துட்டு எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து அது பெயிண்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குமேனு தோணுச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இதை நான் எடுத்துக்கவான்னா அவங்க எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நான் எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவங்க எனக்கு காசுலாம் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து இதை தூசிலாம் நல்லா தட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதை மாதிரி இருந்துச்சு. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் ப்ரைமர் வச்சு நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம இதுக்கு மேலே அடிக்கிற கலர் வந்து நல்லா ஈவன் டோனாக ப்ரைட்டாக தெரியுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி அழகாக ஒரு ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டோ இல்லை என்ன பெயிண்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பஞ்சு வச்சு எனக்கு பிடிச்ச கலரில் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இதில் பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்பஞ்சு யூஸ் பண்ணேன்னா, நான் இந்த ஃப்ளவர் வேஸ்க்கு கொடுக்குற லுக் வந்து ஆம்ப்ரி ஷேடில் இருக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பஞ்சில் பண்ணும்போது நல்லா நீட் ஃபினிஷ் கிடைக்கும், நமக்கு அந்த ஆம்ப்ரி ஷேட் வந்து அழகாக மிக்ஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த ஸ்பஞ்ச் மெத்தட் சூஸ் பண்ணேன். ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலரை, ஆரஞ்சு கலருக்கு மேலே அடுத்து நான் வந்து பிங்க் கலர் கொடுத்தேன். பிங்க் கலருக்கும் மேலே நான் வயலட் கொடுத்தேன். இந்த மூணு கலரும் நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்தேன். அப்போ தான் நான் நினைக்கிறேன் இந்த லைட்டர் ஷேட் கிடைக்குன்றதுனால. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 3D லைனர்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதில் நான் ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டேன். நான் சூஸ் பண்ண கலர் வந்து ஒன்று பிங்க்கு இன்னொன்று சில்வர். இந்த கலருக்கு சில்வர் வந்து நல்லா பாப் அவுட்டாக தெரியும், அதனால தான் நான் சில்வர் சூஸ் பண்ணேன். எனக்கு ட்ராயிங் அந்தளவுக்கு தெரியாது, ஸோ அதனால் நான் வந்து 3D லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா ட்ராயிங் வரும், இல்லை உங்ககிட்ட பெயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பெயிண்ட் வச்சு நீங்கள் சிம்பிளான டிசைன் கூட பண்ணிக்கலாம். இந்த 3D லைனர்ஸ் யூஸ் பண்ணும் போது அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக நீட் லுக் கொடுக்கும். இதே டிசைனை தான் இந்த ஃப்ளவர் வேஸ் ஃபுல்லாக நான் வந்து இப்போ போட போகிறேன். இந்த ஃப்ளவர் வேஸை டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு வந்து கிராஃப்ட் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு ட்ராயிங்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சின்ன பசங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பெருசாக ட்ராயிங்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு கலர் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3D லைனர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சூஸ் பண்ணி
பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும், நீங்கள் பண்ணதாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் இந்த ஃப்ளவர் வேஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறேன். பண்ணி முடித்ததும் நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் வேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.